வணக்கம் ஐயா. இன்னும் தெரியல போல இருக்கு. நான் எங்க இருக்கேன்? நீ சேஃபா இருக்க? உங்க அப்பா தான் அனுப்பினாரு. இந்த ஜோக்கரங்களை அனுப்பினாரு. தம்பி, வார்த்தை முக்கியம், இல்லனா வாய் குழஞ்சிரும், பாத்துக்க. சரி, முதல்ல நாங்க யாருன்னு உங்ககிட்ட சொல்றோம். நான் டான்ஜரீன், அப்புறம் அவன் லெமன். பழக்கடையா வச்சிருக்கீங்க? தாமஸ் த டேங்க் இன்ஜின் பார்த்துருக்கியா? ஆரம்பிச்சிட்டான்டா. இப்பெல்லாம் டிவியில் பசங்க பார்க்கறத பார்த்துருக்கியா? ஒன்றும் இருக்காது. அடிதடி, சண்டை, ரத்தம், கலவரம், கதை இருக்கா? ஆ, அதுலேருந்து கற்றுக்க என்ன இருக்குது? இங்கே இருக்கிற மனுஷ பயல்களை பற்றி நான் கற்றுக்கிட்டதெல்லாம் தாமஸ் கிட்ட இருந்த வழக்கத்தை நீ இன்னும் வெளியில் இல்லாமல் நான் எங்கேயும் வரமாட்டா உனக்கே தெரியும். இப்போ டேஞ்சரின் எடுத்துக்கியா, இவன் கார்டன் மாதிரி இந்த ப்ளூ தான். கார்டன் தான் இருக்கிறதுலேயே பலசாலி, ரொம்ப முக்கியமானவன். ஆனால் என்ன, மற்றவங்க பேச்ச கேட்க மாட்டான். என்ன சொல்ல வர? சில ஆளுங்க எட்வர்ட் மாதிரி நல்லவங்க, புத்திசாலிங்க. சில பேர் ஹென்றி மாதிரி கஷ்டப்படுவாங்க, பலசாலிங்க. அப்புறம் சில பேர் டீசல் மாதிரி மோசமானவங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். நீ யார் தெரியுமா? ஐயா, உன்னை பார்த்தா எனக்கு பர்சி மாதிரி இருக்கு. சின்னவனா இருக்க, அப்பாவி. இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. பேசி முடிச்சிட்டியா? போக்கராட்னா 5 பேர். அது தடி. ஆமா, தடியா. சீக்கிரம் துருவுடா. பத்து. அப்புறம் கத்தியோட வந்த மூணு பேர். சீக்கிரம் வாங்கடா. கத்திய காமிக்கிறியா? அவனுங்க பொருளை வச்சு அவனுங்க நாங்க போறோம். எதுவும் சோகதா இருக்குல்ல? எனக்கு இப்ப பயங்கரமா பசிக்குது. அப்ப நேரம் ஹோட்டலுக்கு வண்டி விடுவோமா? குடிச்சிட்டு சாப்பிடுவோம். பதினாலு பதினஞ்சு சாவை தேடி தானா
அதான் 16. அந்த ரோட்ல ஒரு அப்பாவி தானா வந்து மாட்டானே, மறந்துட்டியா? என்ன பாச்சே, என்னாச்சு? ஒரு குண்டா அவளே. அடச்சே, அது எங்க தப்பு இல்ல, அவனா வந்து செத்தான். ஆமா, தாமஸ் தி டாங்க் இன்ஜின் என்ன சொல்லிருப்பான்ல மேன், அவனை பேதி கெடுக்கிற தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. அவன் அப்படி பேச மாட்டான். இந்த பிரீஃப் கேஸோட ஓனர் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கிறான். பயமா இருக்கா? ஆமா லைட்டா. என்ன அவசரம் இருக்கு? நான் பயமா இருக்குன்னு சொன்னால. ஏய், நான் அடுத்த ஸ்டாப்ல இறங்க போறேன், தயவு செஞ்சு நீ விடுங்க. எங்க கிளம்புற? சீட்லயே உட்காரு. உங்க அப்பா என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க தெரியுமா? ஏன் எனக்கு தெரியாதான்? தி வைட் டெத் பேரே டெரரா இருக்குல்ல. சரி, அதை விட நான் ஒரு கதை சொல்றேன், அது உனக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு பொண்ணு பாவம் அனாவசியமா என்ன கஷ்டமோ தெரியல உங்க அப்பா கிட்ட போய் கடனை வாங்கிட்டான். இப்போ விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு கடனை திருப்பி கொடுக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனா அவ பணத்தை திருப்பி கொடுத்துட்டா வெறும் 5 நிமிஷம் தான் லேட் ஆச்சு. அதுக்கு அவ என்ன பண்ண? அவ விரல அரைச்சிட்டாரு. என்னடா சொல்ற? ஆமா, லேட்டான ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு விரலாம். ஆனா நியாயமான ஒரு விரல வெட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிட்டு வேற வேலையை பார்க்க போயிட்டாரு. எங்களோட வேலை என்னன்னா பணத்தையும் பாதுகாப்பா கொண்டு போகணும். சீக்கிரமா உன்ன உங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்படியே அந்த லெமன், அந்த பிரீஃப் கேஸ் எங்க இருக்கு? அதை ஒளிச்சு வச்சிட்டேன். பிரீஃப் கேஸ் வேணும் லெமன், மரியாதையா போய் உடனே கொண்டு வா. அப்பா பொறுத்த வரைக்கும் உங்க ரெண்டு பேரால பெரிய பிரச்சனை தான். இங்க பாரு, உங்களை மாதிரி ஆளுங்களை அவர் கொல்றதுக்கு எந்த ஒரு காரணமும் தேவையில்லை. அவரை பத்தி நல்லா தெரியும்ல. ஏதோ குழப்பம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ, வைட்டத்தோட பையன் கிடைச்சானா? யாரு மூஞ்சி ஃபுல்லா மறுவாசல் பண்ணிருக்கானே, அவனே கேக்குற. அவன் ஏன் கூட தான் இருக்கான்? ஆமா ஆமா, அதுவும் என்கிட்ட தான் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் கியோட்டோ ஸ்டேஷன்ல இறங்கணும். அதோட உங்க ரெண்டு